எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனமழை காரணமாகவும் இந்த கஜா புயலோட சேதங்கள் காரணமாகவும் சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிச்சிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத விரிவாக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் தகவல்கள் உங்களை நோக்கி வரும். தமிழகத்தில் கஜா புயல் தாக்கத்தினால பழைய நிலைமைக்கு திரும்பாமல் இன்னும் பல மாவட்டங்கள் அப்படியே தான் இருக்குது. தமிழக அரசு எவ்வளோ துரிதமாக செயல்பட்டாலும் சில மாவட்டங்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேதாரங்களை சரி பண்ண ரொம்பவே பிரச்சனை ஏற்பட்டு தான் இருக்குது. இந்த கஜா புயல் தமிழகத்தை தாக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடியே எச்சரிக்கை விடுமுறை 15ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க, நவம்பர் 15 கொடுத்துருந்தாங்க. அடுத்த 2 நாட்கள் சனி ஞாயிறு அப்படிங்கிறதுனால சாதாரண விடுமுறை நாட்களில் போயிடுச்சு. ஸோ இப்போ திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டே, பள்ளி கல்லூரிகளுக்கு இப்போ கட்டாயம் போயாகணும் அப்படிங்கிற நிலமையில இருக்குது. ஸோ இந்த நிலமையில 3 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விடுமுறையை கட்டுப்பாட்டோடு கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் முழுமையாகவே சேதாரம் அடைஞ்சிருக்கிறதுனால அந்த பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாகவே நாளைக்கு விடுமுறை அறிவிச்சிட்டாங்க. நாகையில் நாகப்பட்டினத்தில் வருவாய் கோட்டம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் வருவாய் கோட்டத்தில் மட்டும் விடுமுறை அளிச்சிருக்காங்க. அடுத்ததாக மயிலாடுதுறை கோட்டம், மயிலாடுதுறை கோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாகை கலெக்டர் வந்து சில கட்டுப்பாடுகள் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பள்ளி தலைமை ஆசிரியர் அந்த பள்ளியோட நிலைமை, அதாவது அந்த ஊரோட சேதாரத்தை கருத்தில் கொண்டு, அந்த பள்ளியோட சேதாரத்தை கருத்தில் கொண்டு அன்னைக்கு வந்து விடுமுறையை அவங்களாவே அறிவிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அந்த பர்மிஷனை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மீண்டும் 19, 20, 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா புயலுக்கான அறிகுறி தெரிகிறதா வந்து வானிலை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் தமிழக அரசு செயல்பட்டு வந்துட்டுருக்கு. கஜா புயலினால் சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மழைகள் கிடையாது, காற்று மட்டும்தான் கொஞ்சம் இருந்தது. ஆனால் டெல்டா மாவட்டங்களில் அப்பப்போ மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் அவ்வளோ மழை கிடையாது, மற்ற மாவட்டத்தில் இன்றைக்கு சாயங்காலத்துலேருந்து மழைகள் ரொம்பவே பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ஊரில் இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இன்றைக்கி மழை பெஞ்சுதா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவு எப்போவும் நம்ம சேனலுக்கு தேவை. நன்றி.